தேசத்தில் எழுப்புதல் இல்லையே, எழுப்புதலை பார்க்க முடியவில்லையே. அக்னி இறங்கி பலியை பட்சித்த அற்புதத்தை கண்டும் ஏசபேலும் ஆகாவும் மனம் திரும்பவில்லையே என்று எழுப்புதலை பார்க்க முடியலையே என்கிற அந்த சோர்வினால் தான் தேவனை விட்டு ஓடி போய் பெயர் சபா வனாந்தரத்துக்கு போனார். தவிர தேவன் மேல இல்லை, தேவனை விட்டு ஓடலை. அல்லேலூயா. அதுதான் பேசிக்கே. நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டிருந்தேன் சொல்றாரு பாருங்க. வைராக்கியம் போகலை, தேவனை விட்ட வைராக்கியம் எலியாவுக்குன்னு போகலை. எலியாவின் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். எலியாவை நன்கு அறிந்தவர் கர்த்தர். ஆகவேத்தான் மறுபடியும் சந்திக்கிறார். ஆக இந்த எலியா ஓடி போனது தேவனை விட்டு அல்ல, தேசத்தில் எழுப்புதல் இல்லையே என்கிற பாரம் வைராக்கியம் வேதனையினால் தான் அவர் ஓடி போய் பெயர்செபாவனாந்தரத்தில் அவர் போதும் கர்த்தாவே. ஏசபேல் பயமுறுத்தினால் அந்த வார்த்தையை கேட்டு ஓடியது உண்மைத்தான். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு பாரம், தேசத்தில் இவ்வளவு செய்தும் எழுப்புதலை பார்க்க முடியலையே. ஸ்தோத்திரம். இப்போ அவர் ஆண்டவர் சொல்கிறாருங்க, பெயர் சபா வனாந்தரத்தந்து எலியா நீ எழுந்து புறப்பட்டு போ. ஏழாவது வசனம் கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஏழு. பண்ணு அப்படி சொல்ல அவர் புறப்பட்டு ஓரேப் வந்துட்டார். இந்த பெயர் செபாவிலிருந்து ஓரேபுக்கு ஒரு கிட்டத்தட்ட 200 மைல் தான், 200 மைல் தூரம் பெயர் செபா டு ஓரேப். நடந்தால் அந்த நாட்களில் 14 நாளில் போயிடலாங்க, 14 டேஸில் நடந்து போய் சேர்ந்துடலாம். ஆனால் 40 நாள் எடுத்திருக்கிறார் இவர். ஏன்னு கேட்டால் இவருடைய அந்த நடை அதில் ஒரு அவிசுவாச நடை இருக்கிறது. முதல்ல இயேசுவின் வார்த்தை கேட்டு ஓடி வந்தார், அங்கேயே அவிசுவாசம் தொடங்கிவிட்டது. இப்பொழுதும் பெயர் சபல் ஒரே போகிறதுக்கு அந்த ஒரு அவிசுவாசம் உள்ள ஒரு நடை அது. இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு வருவதற்கு 40 வருஷம் மன்னாவை புசித்தார்கள், தண்ணீரை குடித்தார்கள். ஆகிலும் 40 வருஷம் அவிசுவாசத்தினாலே நடந்தார்கள். அவிசுவாசத்தினாலே அத்தனை பேரும் யோசுவா காலத்தோடு மரித்தார்கள். அவிசுவாசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதை ஞாபகப்படுத்துவது போல இவரும் மன்னாவை புசித்தார், அப்பத்தை புசித்தார், தண்ணீரை பானம் பண்ணினார், 40 நாள் நடந்திருக்கிறார். இதுவும் ஒரு அவிசுவாச நடை. என்றைக்கு நாம் கர்த்தருடைய ஸ்தானத்தை விட்டு விலகுகிறோமோ, தேவ சித்தத்தை விட்டு விலகுகிறோமோ, அன்றைக்கு எல்லாமே மாறி போயிடும். நமது நடை மாறிடும், நமது பேச்சு மாறிடும், தரிசனம் மாறும், விசுவாசமே தகர்க்கப்பட்டு போயிடும். அதற்கு இந்த எலியா ஒரு நல்ல திருஷ்டாந்தம் நமக்கு. இந்த ஒரே மலை இருக்கிறாருப்பா, இந்த மலை தான் ஆண்டவர் மோசேயை முதன் முதல் சந்தித்தது. யாத்திரகம் 3 அதிகாரம் மோசேயை முதல் முதல் கர்த்தர் சந்தித்த இடம் இந்த ஓரே. இங்கே தான் இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து வந்து பிரமாணத்தை பெற்ற இடம் இங்கு தான், உடன்படிக்கை பெற்ற இடம் இங்கு தான். இங்கே தான் அமலேக்கோடு யுத்தம் பண்ணினார்கள் இஸ்ரவேல் ஜனம். இதுக்கு அருகிலே தான் அது நடந்தது, இங்கே தான் கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினாரே கர்த்தர். அது நடந்தது இங்கே தான், யாத்திரா 17 அதிகாரம். இப்படி இந்த இடம் மிக முக்கியமான ஒரு இடம். அங்கே தான் இப்பொழுது எலியா ஒரு குகையிலே இருக்கிறார். இந்த பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லலை ஓரே போ சொல்லி. நீங்கள் வாசித்து பாருங்க, நீங்கள் 7-8 வாசிக்க கேட்டோம். ஓரேபுக்கு போகும்படி கர்த்தர் சொல்லலை, நீ எழுந்து புறப்படு அப்படின்னு சொன்னார். தவிர ஓரேபுக்கு போக சொல்லலை. ஆனால்
இவர் ஓரேபுக்கு வந்தார் என்றால் அந்த முக்கியமான, நான் சொன்னது போல அற்பன முக்கியமான தேவனுடைய பர்வதமாகி ஓரேபுக்கு வந்தார் என்றால் கர்த்தரே இவரை அங்கே வழிநடத்தி இருக்கிறார். சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்திருந்தாலும் தமது பக்தனை தாசனை கர்த்தர் கைவிடாதபடி அவருக்குள்ளே இருக்கிறதான வைராக்கியம் பக்தி எல்லாவற்றை அறிந்த ஆண்டவர் இந்த சோர்விலே அவன் சாகற்றுன்னு விடாதபடிக்கு கரத்தில் எடுத்து மறுபடியும் ஓடச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஒரே ஒரே எலியாவை நடத்தினார். ஹல்லேலூயா. நமது ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன், நடத்துகிறவர். எத்தனை தான் தேவதாசர்கள் சோர்ந்து போனாலும், தங்கள் காரியங்கள் நடக்காமல் போனாலும், காரியங்கள் மாறாக நடந்தாலும், அவைகள் மத்தியில் நம்மை நடத்துகிற நல்ல ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். ஹல்லேலூயா. உண்மைதானங்க. எத்தனை வைரஸ் வந்தாலும் சரி, என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அது நிமித்தம் நாம் சோர்ந்து போனாலும் சரி, நம்மை நடத்துகிற ஒரு தேவன் உண்டு. நம்மை எங்கே கொண்டு போக வேண்டும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உண்டு நமக்கு. என்ன நடந்தாலும் சரி, அவர் திட்டம்தான் நடந்து முடியும். ஹல்லேலூயா. அதற்காகவே பக்தன் எலியாவை ஒரே பொருள் அவரே நடத்தி இருக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தையை வாசிங்க, 16:9. நீதிமொழிகள் 16:9. அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். பார்த்தீங்களா, இப்போ எலியாவை அதுவரை நடத்தினார்னா கர்த்தர் தான் நடத்தியிருக்கிறார். நீங்கள் 20:24 நீதிமொழிகள் 20:24. கர்த்தராலே மனுஷருடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். கர்த்தர் தான் நடத்துகிறவர். நமது வழிகளை வாய்க்கை செய்வது கர்த்தர். நீ அடுத்து 21 வாசி பாருங்க, ராஜாக்கள் இருதயத்தின் நீர்க்கால்களை போல திருப்புகிறவர் கர்த்தர், இல்லைங்களா? ஆகவே தமது சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பக்தன் எலியாவை ஒரே முறையிலும் அவர் நடத்தி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிற அருமையான கர்த்தருடைய மதிப்பு கனத்துக்குறி கர்த்தருடைய தாசர்களே, உங்கள் திருச்சபைகளை, உங்களை, உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். விசுவாச மக்களை அற்புதமாய் நடத்துவார். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பாடுகள் ஒரு நாள் வீணா போறதில்லை. இன்றைக்கு ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் நீங்க, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை கைவிடப்பட்டது போல இருக்கலாம். எல்லா சூழ்நிலையை பார்த்து, உலகத்தை பார்த்து, இன்றைக்கிற ஊழியங்களை பார்த்து மனதளவில் வெதும் போய் வந்திருக்கலாம். ஆனால் நமது ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நடத்துகிற ஆண்டவர். கொண்டு போய் சேர்க்க வேண்டியது கொண்டு போய் சேர்ப்பார். ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கக்கூடிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை கையை வைச்சாமே ஸ்தோத்ரம். இந்த நம்பிக்கையற்ற நிலைமையிலே பக்தன் எலியா ஓரே ஒரு குகையில் இருக்கிறார். அந்த நம்பிக்கையற்ற நிலைமை, தனிமை, சோர்வு, இவர்கள் மத்தியில் நல்ல பாடங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து எலியாவை மறுபடி ஓட செய்த ஆண்டவர் என்ன பாடங்களை கற்றுக் கொடுத்தார், நமக்கு என்ன பிரயோஜனம் என்பதை இந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாரா? ஹல்லேலூயா. இந்த பழைய பாட்டு சேர்ந்து போடுவோமா? இந்த பழைய கவிகளை அழைத்தீரே இயேசுவே, அந்த கவி எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி பாடி. நாதி அனுபவம்லாம் ரொம்ப போயிடுச்சு ஐயா அவர்கள் அந்த பழைய பாட்டு பாடத்தை கேட்டு எனக்கு கண்ணீரே வந்துருச்சுங்க. இனி அந்த பாட்டெலாம் நம்ம கேட்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி ஆகி போயிடுச்சு இப்போ நமக்கு. இப்போ பாரு அந்த பாட்டில் இனி இந்த சந்ததி பாடுமா, இனி கேட்க முடியுமா என்கிற ஒரு சந்தேகமும் பயமும் எனக்கு வந்து கண்ணீர் விட்டுட்டேங்க நான். ஸ்தோத்திரம். ஆகிலும் ஒரு சந்ததி கர்த்தர் வைத்திருக்கிறா, வருக மட்டும் அந்த சந்ததி இருக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே, ஆயத்தமானே தேவே.
பாவத்தில் மாழ்கிறதே எல் உயிர் தந்தே மண் உயிர்க்கே எல் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே எல் உயிர் தந்தே மண் உயிர்க்கே என் துயர துணியோ இதை யார் இன்று கேட்பாரோ காரியமாக யாரை அழைப்பேன் எந்திரே வந்தேனிதோ என் காரியமாக யாரை அழைப்பேன் எந்திரே வந்தேனிதோ அழைத்தீரே இயேசுவே அன்போடே ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானேன் தேவே ஆண்டவர் சேவையிலே மறிப்பேனே ஆயத்தமானேன் தேவே இந்த செய்திக்கு ஒரு மூன்று தலைப்புகளை கொடுத்து சுருக்கமாக நம்ம தியானிக்கலாம். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்காம். மூன்று தலைப்புகளை, முதல் தலைப்பு சுய பரிசோதனை, சுய பரிசோதனை, செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய பரிசோதனை. 19:9 ஒன்று ராஜாக்கள் 19:9 மறுபடி வாசி பார்க்கலாம். எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம், உனக்கு இங்கே என்ன வேலைப்பா, உன்னை நான் எங்க வச்சேன், நீ எங்க இருக்கிற, எலியாவே உனக்கு இங்கே என்ன காரியம், என்ன வேலை? இந்த கேள்வி ஆண்டவர் இந்த ஓரே மலையில் ஒரு குகையில் தங்கியிருக்கிறார். அங்கே தான் ஆண்டவர் இந்த கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்விங்கிறது எலியா தன்னை பரிசோதித்து பார்க்க ஒரு வாய்ப்பு. எலியா தன்னை ஒரு சுய பரிசோதனை செய்து பார்த்து கொள்வதற்காக கேட்ட ஒரு கேள்விங்க. நம்ம ஊழியத்தில் நமது வாழ்க்கையில் அடிக்கடி இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். ஒரு சுய பரிசோதனை, எங்கே இருக்கிறாய், நான் எங்கே வைத்தேன் அப்படின்னா, நான் எங்கே இருக்கிறேன், கர்த்தர் என்னை வைத்த இடம் இதுதானா, ஆண்டவர் வைத்த ஸ்தானத்தை விட்டு நான் தூரமாக இருக்கிறேனா, நான் எங்கே இருக்கிறேன் என்று நாம் இந்த ஒரு கேள்வியை கேட்டு நம்மை சுய பரிசோதனைக்குள்ளே நாள்தோறும் நாம் நடத்தி கொள்ளணும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். பார்த்தீங்களா? அப்போ விசுவாசத்தை குறித்த ஒரு சோதனை தினமும் நமக்கு வேணும். நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோமா, கர்த்தர் வைத்த ஸ்தானத்தில் இருக்கிறோமா, கர்த்தர் கொடுத்த வேலையில் இருக்கிறோமா என்கிற ஒரு தற்பரிசோதனை நமக்கு நிச்சயமாக வேணுங்க. மிகப்பெரிய பிரசங்கி சார்லஸ் ஸ்பர்ஜன் 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு கேள்வி தன்னை பார்த்தே கேட்டுக்குவார். அவர் ஸ்பர்ஜா, நீ கர்த்தருக்குள் இருக்கிறாயா, 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை கேட்பாரா? அந்த காலத்திலேயே இப்படி ஒரு கேள்வியை தேவாமனிதன் கேட்டு வாழ முடியும்னா இந்த காலத்தில் நம்ம எவ்வளவா அந்த கேள்வி கேட்கணுங்க. கர்த்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு விலக்கக்கூடிய சக்திகள் அதிகம் இப்பொழுது. ஆண்டவர் வைத்த ஸ்தானம் அவர் சித்தத்தில் இராதபடிக்கு நம்மை தள்ளக்கூடிய சக்திகள் பெருகிருக்க காலத்தில் இந்த சுய பரிசோதனை, இந்த கேள்வி நமக்கு ரொம்ப அவசியங்க. ஒரு ஆழமான சுத்திகரிப்புக்குள்ளே தான் இந்த போய் இந்த செய்தி நம்ம கவனிக்கணும். ஆக இந்த கேள்வி ஏன் கேட்டாருன்னா, இது ஒரு சுய பரிசோதனை. எலியா தன்னை பரிசோதித்து பார்ப்பதற்கு கர்த்தர் கேட்ட ஒரு கேள்வி. ஆகவே தான் சொன்னேன் இது ஒரு சுய பரிசோதனை. என்னெல்லாம் ஒரு பரிசோதனை பண்ணணும், நீங்கள் 19:2 பார்த்தீங்கன்னா,
அப்பொழுது யேசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள். அடுத்த வசனங்கள். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். யேசபேல் இந்த வார்த்தையை கேட்டு பயந்து வனாந்தர மார்க்கமாய் ஓடிப்போய் கிட்டத்தட்ட 100 மைல் 120 கிலோமீட்டர் பெயர்செப வனாந்தரத்தில் ஒரு சூறை செடி கீழே தங்கிவிட்டு வேலைக்காரனை ஒரு பாதையில் நிறுத்திட்டார். இவன் எங்கே காட்டி கொடுத்துருவானோன்னு ஒரு பயம். இவன் கூட வந்தால் நிச்சயமாக யேசபேல் விசாரணை பண்ணுவா, இவன் காட்டி கொடுத்துருவான்னு தந்திரமாக நிறுத்திட்டு போயிட்டார். தேவ மனிதர்கள் பின்வாங்கிட்டால் அவன் பண்ணுற தந்திரம் சாதாரணமாக இருக்காது, பயங்கரமாக இருக்கும். நிறுத்திட்டு போயிட்டார். யேசபேலின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார் எலியா, கர்த்தரின் வார்த்தையை மறந்துட்டாருங்க. இல்லைங்களா, நாளைக்கு இந்நேரம் உன் பிராணம் உன் தலையில் இருக்காது, உன்னுடைய ஜீவன் இருக்காதுன்னு சொன்ன அதை நம்புகிறார். இத்தனை வருஷம் நடத்தினாரே, இத்தனை வருஷம் ஊழியத்தில் வைத்திருக்கிறாரே, நேற்று தானே கர்மரின் மேலே அத்தனை பேர் அற்புதங்களை செய்தார், அந்த கர்த்தரின் வார்த்தையை நம்ப மறுத்துட்டார். யேசபேலின் வார்த்தை அவரை மேற்கொண்டு விட்டார். எப்படி ஆதியாம் 16 அதிகாரத்தில் 10 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, 75 வயசில் ஆபிரகாம் அழைக்கிறார். ஆதியாம் 16 வரும்போது 86 வயசு, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆகவே சாரால் அடிமை பெண்ணாகி ஆகாரை மறுமனையாக கொடுத்துட்டா ஆபிரகாம் எடுத்துக்கிட்டார். யோசிச்சு பாருங்க, அடிமை பெண்ணாகி ஆகாரின் வார்த்தையை நம்பினால் சாரால் ஆண்டவன் வார்த்தையை நம்பலை. நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் இப்படி ஆண்டவரின் வார்த்தைகளை மேற்கொள்ளக்கூடிய சக்திகள் நம்ம ஊழியத்திலும் குடும்பத்திலும் சந்தர்ப்ப சூழலாக வந்து வருது உண்டு. தடுமாற்றம் இல்லைங்களா. யேசபேலின் வார்த்தை செவி கொடுத்தார், கர்த்தரின் வார்த்தையை ரெண்டாவது வயசு மறந்துட்டார், ஓடிட்டார். பாருங்க, எலியாவே என் வார்த்தையா யேசபேலின் வார்த்தையா? இதுவரை உன்னை நடத்தினது எந்த வார்த்தை? யார் உன்னை நடத்தினது? கொஞ்சம் பரிசோதனை செய் பாரு, சுய பரிசோதனை செய் என்று ஆண்டவர் கேட்ட கேள்வி, உனக்கு இங்கே என்ன வேலை? நம்பர் 1, இதெல்லாம் நீங்கள்லாம் பிரசங்க மாறுங்க, இன்றைக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ண அவசியம் இல்லை, நீங்களே அதை வந்து அப்படியே வியாக்கியானம் பண்ணிக்க வேண்டியதுதான். ரெண்டாவது, நேற்று தினத்தில் கர்மேலில் மிகப்பெரிய ஒரு அற்புதம், வானத்திருந்த அக்கினி இறக்கி பலியை பட்சித்து கர்த்தரே தெய்வம் என்று தேசமே தேவன் பக்கம் திரும்பிவிட்டு அத்தனை பெரிய அற்புதத்தை கண்டு இன்றைக்கு பாருங்க, அதில் பாதாளத்துக்கு வந்தது போல இயேசுவின் வார்த்தை கேட்டு வனாந்தரம் 100 மைல் ஓடிட்டார். இது என்ன அர்த்தம்னா, ஒரு வெற்றிக்கு பிறகு நமக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது என்பதை எப்போவுமே மறக்கக்கூடாது நம்ம. ஹல்லேலூயா. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் ஊழியத்தில் இது எப்போவுமே நடக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்கள் வாழ்க்கையில் ஊழியத்தில்ன்னா அப்போ தான் கவனமாக இருக்கணும். நாம் வந்து தோல்விக்கு பிறகு தான் கவனமாக இருப்போம், மறுபடியும் இந்த தோல்வி வரக்கூடாது, ஏன் வந்துச்சு என்னன்னு. ஆனால் அதோட ஆபத்து ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. உண்மைதானாங்க. பிரைஸ் தரா. ரொம்ப எல்லாம் ஆக ஓகன்றிருக்குது, ஒரு குறையில் பயங்கரமான ஆசீர்வாதம், கன்வென்ஷன் கூட்டம் பயங்கரம் நடந்து விட்டது, சபையை கட்டிட்டு பெருசாகிருச்சு, அங்கே தான் ஆபத்து இருக்குது நமக்கு. எகிப்து தேசத்து செங்கடல் வழியாக ஜனங்கள் கடந்து வந்தார்கள், செங்கல் கிராஸ் ஆனவுடனே அவ்வளவு சந்தோஷம், வெற்றி முழக்கம். யாத்திரம் 15, அடுத்தது பாருங்க, உடனே தண்ணீரில் முறுமுறுத்து தோல்வி. பார்த்தீங்களா, நிறைய சொல்லலாம். அப்படி உங்களுக்கு பேதுரு இப்போதான் கர்த்தர் சொல்றாருங்க, சீமோனே மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பிதாவையே உனக்கு வெளிப்படுத்துறான். பிதாவின் வெளிப்பாட்டை பெற்றவன் பேதுரு அப்படின்னு ஆண்டவர் இயேசுவே புகழறாருங்க.
சில வசனத்தை தாண்டி வந்து பாருங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே சொல்கிறார் இல்லைங்களா. ஆகவே தான் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே பெரிய வெற்றி, பெரிய ஆசீர்வாதம் இவைகளுக்கு பிறகுத்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எலியாவே நீ கவனமாக இல்லையே என்று ரெண்டாவது ஒரு பரிசோதனை அவருக்காங்க. இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் விட்டு ஓடி வந்தாருன்னா, ஆண்டவர் இனி எலியாவை கொண்டு என்ன செய்ய போன சொல்லலைங்க. என்ன கர்த்தர் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஊழியத்தில் அடுத்து அவர் என்ன செய்ய போகிறான்னு ஆரம்பத்தில் சொல்ல மாட்டார். எப்போதுமே எல்லா விஷயத்திலுமே கர்த்தர் முன்கூட்டியே சொல்லிட மாட்டார், அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், என் திட்டம் என்ன என்று சில சந்தர்ப்பம் சொல்லுவார். பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் முன்கூட்டி எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார். நாம் தொடர்ந்து கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படியத்தான் ஆண்டவர் நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, அதுதான் உண்மை. ஆமே. ஆபிரகாம் அழைக்கிறார், ஊர் எங்கள் கழுத்தை படுந்து, ஆபிரகாமே நீ புறப்பட்டு நான் காண்பிக்க தேசத்துக்கு போ, உன்னை பெருமைப்படுத்துவேன். அவ்வளோதான் சொன்னார். எப்படி பெருமைப்படுத்துவேன், என்ன நடக்க சொல்லலை. நீங்கள் எபிரேயர் 11 வாசி பாருங்க, கீழ்ப்படிய கீழ்ப்படிய கீழ்ப்படியத்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் வழியை திறந்து நடத்தி அவன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ணினார். ஆமே. ஆகவே எப்போவுமே கர்த்தர் முன்கூட்டி எல்லாவற்றையும் சொல்ல மாட்டார். ஆகவே ஆண்டவர் இதை வெளிப்படுத்தலை, சொல்லலை, இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் சொல்ல சொல்ல நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் வாசலை திறந்துக்கிட்டே இருப்பார், தமது திட்டத்தை ஆண்டவர் சொல்லி கொண்டே இருப்பார். அது ஒரு காட் ஸ்டைலுங்க. ஸ்தோத்திரம். அதையும் இந்த பக்தன் எலியா புரிஞ்சுக்கிடலை. இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சுய பரிசோதனை ஏன் சொன்னேன்னா, ஆண்டவர் தமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரே ஒரு மனுஷனை மட்டும் ஆயுசு முழுது நம்பியிருக்க மாட்டாருங்க. சில பெரிய திட்டங்களை கர்த்தர் வைத்திருப்பார், அந்த திட்டத்தை ஒரு மனுஷனை கொண்டே செய்து முடிப்பா நம்ம நம்ப முடியாது, நம்ம நினைக்க முடியாது. அந்த திட்டத்தை பலரை கொண்டு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. என் காலத்து நடக்கலையே வருத்தப்பட வேண்டாம், என் கண்கள் காணலையே வருத்தப்பட வேண்டாம். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாருங்க, உனக்கு அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அவர் நாட்களில் பார்த்தார் அந்த தேசத்தை, அவர் நாட்களில் அந்த காணாந்த சுதந்திரிச்சா இல்லையே, அவங்க சந்ததியும் அவர் நாட்களில் சுதந்திரிக்கலை. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு பிறகு தான், 430 வருஷத்துக்கு பிறகு அவர் சந்ததி காணாத சுதந்திரிக்கிறாங்க யோசுவாவின் தலைமையில். அது பார்க்கவே இல்லை அவர். ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் திட்டத்தை பலரை கொண்டு செய்து முடிக்கிற தேவனவ. ஆபிரகாமுக்கு ஒரு பீரியடு, அதை தொடர்ந்து பக்தர்கள் அப்படி குமார் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு யோசுவா அவரவர் காலத்தில் அதை செய்து முடிப்பார். ஆகவே ஆபிரகாம் வந்து ஐயோ நான் பார்க்கல சோன்றதில்ல, அது வரையிலும் ஆபிரகாம் கர்த்த நடத்தின பாதை வழியே கடந்து போய் ஓட்டத்தை முடித்தார். ஹல்லேலூயா. ஆக எப்பொழுதுமே நம்ம நினைக்கிறோம் என் கண் பார்க்க முடியலையே. சில எழுப்புதல் சில நேரத்தில் வந்து நம்ம கண்கள் காணாமல் இருக்கலாம். இந்த பட்டணத்துக்கு பல வருஷம் ஜோம் பண்ணியிருப்பீங்க, நடக்காமல் இருக்கலாம். நாம் சோர்ந்து விட யாரை கொண்டும் யார் காலத்தில் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம பீரியடு நம்ம காலகட்டம் என்ன செய்யணுமோ செய்து விட்டு கோலை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமே. மோசேக்கு பிறகு கோல் யோசுவாக்குன்னா போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அடுத்து யோசுவா கோலை எடுப்பார் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம கடமை நமது காலத்தில் நாம் என்ன செய்ய கர்த்தர் சித்தமோ அதை செய்து முடிப்பதே வெற்றி உள்ள ஊழியம். ஹல்லேலூயா. அதுதாங்க வெற்றி. ஸ்தோத்திரம். ஆகவே ஸோ நீங்கள் கர்த்தரை ஆரம்பம் எல்லாம் சொல்லிட மாட்டார், ஒரு மனுஷனை கொண்டே எல்லாத்தையும் செஞ்சிட மாட்டார். அந்தந்த காலகட்ட கர்த்தர் என்ன செய்வார் செய்வார், அதை நாம் விசுவாசித்து தொடர்ந்து நம்ம ஓடுவோம், சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. எங்கள் திருச்சபை 1969 அங்கே இருக்குங்க. பாஸ்டர் ஐயா தான் அங்கே இருக்கிற அந்த இடத்த இவர் மூலமாக தான் வாங்கினது. அப்போ இவர் பைபிள் காலை படிக்கும்போது அந்த இடத்த அன்னிலேருந்து இப்போ இந்த 2005 வரலும் உங்களுக்கு வந்து அதன் கனியை பார்க்க முடியல. இப்போது கர்த்தர் கிருபையினால் நாங்கள் வந்த பிறகு ஒரு பெரிய அறுவடை பார்க்குறோம். இப்போ இதுக்கு முன்பாக கடந்து போன பரிசுத்தவான்கள்லாம் தோல்வின்னு இல்லை, அவர்கள் பாடுபட்டு பிரயாசப்பட்டு விதைத்திருக்கிறார், நீர் பாய்ச்சியிருக்கிறார்கள், நாங்கள் அறுவடை செய்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. ஆக உங்கள் வாழ்க்கையில் உடனே நடக்கணும்னு சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளின் காலத்தில் செய்யலாம், அது அடுத்த சந்ததி செய்யலாம். நம்ம வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்து செய்து முடித்து விட்டு நமது கோலை போட்டுட்டு போயிட வேண்டியதான். ஹல்லேலூயா.
இல்ல கையை உயர்ச்சி. ஆமே, இப்படி ஒரு பரிசோதனை ஏலியாவுக்கு தேவை. ஆண்டவர் சொல்லலையே நினைச்சார் பாருங்க, சோர்ந்து ஓடிட்டார். இந்த நாளில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் பேசார் நான் விசுவாசிக்கிறேன். தேவதாசர்கள் நாம் தைரியப்பட்டு பலப்பட்டு தொடர்ந்து கர்த்தர் கொடுத்து ஊழியத்தை நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. இல்லை கையை உயர்த்தி. ஆமே. சுய பரிசோதனை. ஒரு பக்தன் சொன்னாருங்க, ஊழியர்கள் மறிக்கலாம் ஆனால் ஊழியம் தொடரும். இல்லைங்களா, ஊழியர்கள் பரம் வருவார்கள் போவார்கள், ஆனால் அவர் ஊழியம் தடைபடவே படாது. அது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஹல்லேலூயா. அதான் ஒருத்தர் கேட்டாரா, ஆண்டவரே எனக்கு பிறகு இந்த ஊழியம் யாருப்பா யாருப்பா, ரொம்ப வருத்தப்பட்டாராம். கர்த்தர் சொன்னாராம், உன் பாட்டன் இதே கேள்வி தான் கேட்டான், உன் அப்பனை இதே கேள்வி தான் கேட்டான், நீ இந்த கேள்வி தான் கேட்குற, வேலை பார்த்துட்டு போ, நான் ஊழியத்தை செய்வேன்னாராம். ஹல்லேலூயா. ஆக ஊழியம் தொடரும். ஆகவே நாம் சோர்ந்து போகாம நம்ம ஓடுவோம். ஹல்லேலூயா. இல்லை கையை ஓய் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். சத்தம். ஒரு சுய பரிசோதனை. எலியாவே நீ வெளியே வா. இந்த இறுக்கமான நேரத்திலேயும் ஒடுக்கமான நேரத்திலேயும் கர்த்தர் அழைப்பு கொடுத்து கோகை வெட்டி வெளியே வரும்படியாக அழைக்கிறார். கீழ்ப்படிந்து பக்தன் வெளியே வந்த பொழுது கர்த்தர் இப்போ பேசுகிறார். என்ன பேசினார்? அது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைங்க, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். என்ன பேசினார் இப்போ வாசிக்கலாம். ரெண்டாவது குறிப்பு, தேவக்கிருபை. தேவக்கிருபை 19:11. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாருப்பா, எலியாவே வெளியே வாப்பா. வெளியே வந்த இந்த எலியாவோடு கர்த்தர் தம்ம வெளிப்படுத்துறார். எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. முதலில் பலத்த பெரும் காற்று, ரெண்டாவது பூமி அதிர்ச்சி, மூன்றாவது அக்கினி. இந்த மூன்றிலும் கர்த்தர் இருக்கவில்லை. கடைசிய மெல்லிய சத்தம். அந்த மெல்லிய சத்தத்திலேருந்து கர்த்தர் பேசி தம்மை வெளிப்படுத்தினார். ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதிங்க அது. பலத்த பெருங்காற்றிலும் கர்த்தர் இருக்கவில்லை, பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, மெல்லிய சத்தத்திலே கர்த்தர் இருந்து எலியாவோடு பேசினார். ஏன்னா எலியாவுக்கு இப்போ தேவை என்னன்னா, ஒரு பலத்த காற்றோ இடி முழக்கமோ அக்கினியோ பூமி அதிர்ச்சியோ இல்லை. அவருக்கு தேவை இப்போ மனதுருக்கம். அவர் மனம் திரும்புவதற்கு, உணர்வடைவதற்கு ஒரு மெல்லிய சத்தம் தேவை அவருக்கு. ஏற்கனவே பயந்துட்டவங்களுக்கு வந்து ரொம்ப சத்தம் போட்டால் இன்னும் பயந்துருவாங்க. ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறாரு, தளர்ந்து போயிருக்கிறாரு, நம்பிக்கையற்று வந்திருக்கிறாரு, தனிமையில் இருக்கிறா. இப்போ பெருங்காற்று மூலமாக, பூமி அதிர்ச்சி மூலமாக, ஆக அக்கினி மூலமாக கர்த்தர் பேசினா இன்னும் சோர்ந்து போய் இருக்கிறது இழந்துருவார். ஆகவே கர்த்தர் இப்பொழுது அவைகளில் இருக்கவில்லை, மெல்லிய சத்தத்தின் மூலமாய் பேசி எலியாவை உணர்வடைய செய்த தேவன். ஹல்லேலூயா. ஆமே. ஆண்டவர் தமது தாசர்களை எப்படி சந்திக்கணும், எங்கே சந்திக்கணும், எப்படி சந்திக்க வேண்டும் என்று சந்தித்து ஆற்றி தேற்றுகிற நடத்துகிற அற்புதமான தெய்வம் நமது ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமே. பிரைஸ் தி லார்ட். நமது நிலைமைக்கு ஏற்ப நம்மளை நடத்துகிற தெய்வம். என்ன நிலைமை நம்ம இருக்கிறோம், என்ன சூழ்நிலை நமக்கு, அதை அறிந்து அதற்கேற்றது போல நம்மோடு இடைபடுகிற நமது அன்பின்
தெய்வம் இயேசு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் புனிதருக்கு புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு. அப்போ என்ன நிலைமை இருக்கிறோமோ அப்படி தம்மை வெளிப்படுத்துகிறவர். ஆபிரகாம் ஒரு மோட்ச பிரயாணி இல்லையா, அப்படித்தான் அழைக்க பில்கிரிம். அவர் வந்து ஒரு மோட்ச பிரயாணத்தை அழைக்கிறார், ஊர் என்கிறதைப்படும் கானான் தேசத்துக்கு ஒரு புனித யாத்திரை செய்கிற தாசனாக அழைக்கிறாரு. அவருக்கு ஆண்டவர் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறாரு, நீங்கள் ஆதிகம் 18 வாசித்து பாருங்கள். ஒரு வழி போகரை போல இல்லைங்களா, மூன்று பேர் வருகிறார் சந்திக்கிறார், ஒரு வழிப்போக்கரை போல. ஆபிரகாம் ஒரு பாத யாத்திரை செய்கிற, புனித யாத்திரை செய்கிற ஒரு பக்தன். அவனுக்கு தம்மை வழிப்போக்கரை போல வெளிப்படுத்துகிறார் பார் இல்லைங்களா. யோசுவா அவர் தளபதி, அந்த யுத்த தளபதிக்கு தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறாருங்க, சேனையின் அதிபதியாக. யோசுவா, நான் சேனையின் அதிபதியாக வந்திருக்கிறேன். அவன் ஒரு தளபதி, அவனுக்கு அவனை போல வெளிப்படுத்துகிறார் பார் இல்லைங்களா. நீங்கள் யோசுவா 5:13 வரல அதை நீங்கள் பார்க்கலாம். அவரவர் இருக்கிற நிலைமையிலே ஆண்டவர் அவர்களை சந்தித்து அவர்கள் சோர்வை, அவருடைய களைப்பை, பின்வாங்கிற நிலைமையை வெளியே கொண்டு வந்து பலப்படுத்துகிற அற்புதமான தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, நல்ல கை வை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாக்கோபு மாம்சத்துக்குரியவன், அந்த 20 வருஷத்தில் இல்லைங்களா அவன் தன் பலத்திலே போராடினான் இருக்குதா இல்லைங்களா. இஸ்ரவேல் அவன் 16 சீரியா தேசத்துக்கு ஓடிப்போய் ஒரு பெண்ணுக்காக 14 வேலை செஞ்சான். அப்படி ஒரு மாம்சத்துக்குரியவன், தன் மாம்ச பலத்திலே ஆதியாக 32 போராடுகிற மாம்சத்துக்குரியவன். அவனுக்கு அர்த்தர் எப்படி வெளிப்படுறான்னா, மாம்சத்தில் போராடுகிறவரா இல்லைங்களா, போராடுற ராத்திரி முழுக்கம். ஏன்னா யாக்கோபு மாம்சத்துக்குரிய, அவனுக்கு அப்படித்தான். ஆகவே தான் முதல்ல சொன்னேன், புனிதனுக்கு புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி நம்ம வெளிப்படுத்துவார். இன்னொரு விஷயம், எதுக்கு அப்படி வெளிப்படுத்துகிறான்னா, அழிக்க அல்ல, நம்ம மறுபடியும் தூக்கி எடுக்க, மறுபடியும் ஓட வைக்க, நம்மை நம் ஸ்தானத்திலே இருந்து நடத்துகிற அற்புதமான தெய்வம். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ஊழியத்தில் இத்தனை வருஷம் இருக்கிறோம் இல்லைங்களா, அதனால தான் இருக்கிறோம் நம்ம. இந்த மெல்லிய சத்தங்கிறது இந்த எலியாவின் நிலைமைக்கேற்ப கர்த்தர் பேசுகிற. பெருங்காற்று அல்ல, அக்னி அல்ல, பூமி அதிர்ச்சி அல்ல, அதில் இருந்தார்னாக்கா செத்தே போயிருப்பா. ஆனால் அதில் இருக்கவில்லை, மெல்லிய சத்தத்து மூலம் பேசி மனமாற்றத்தை உண்டு பண்ணி உணர்வடைய பண்ணி இப்போ பக்தனோடு கர்த்தர் பேசுகிறார். அதுக்கு தாங்க மெல்லிய சத்தம். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், ஏன் இந்த மெல்லிய சத்தத்தோடு பேசினார்னா, எலியா எப்பவுமே நீ வந்து அக்னி தான் இறக்கணும்னு நினைக்காத, கர்மேல் மேல் அக்னி இறக்கினார் இல்லைங்களா. எப்பவுமே உன்னுடைய ஊழியத்தில் அக்னி எதிர்பார்க்காத, பெரும் காற்று எதிர்பார்க்காத, பூ அதிர்ச்சி எதிர்பார்க்காத, அற்புத அடையாளம் அது இது அதுவே உன் ஊழியம் அல்ல, அதை மட்டும் எதிர்பார்க்காத. நான் மெல்லிய சத்தத்திலும் உன் கூட இருந்து பேசுவேன். ஹல்லேலூயா, ஆமே. ஆக தேவ ஜனத்துக்கு எப்போவுமே கர்த்தர் நியாய தீர்ப்பு இல்லைங்க, எப்போவுமே இந்த நியாய பிரமாணத்தின்படி ஆண்டவர்னு நம்ம சந்திக்கிறது இல்லை. நியாய தீர்ப்பு வேணும், சிக்ஷைகள் வேணும், அதே நேரத்தில் நியாய தீர்ப்பு மட்டும் அதன் மூலம் மட்டும் நம்ம சந்திக்கிறது இல்லை ஆண்டவர். அதுக்கு பதிலாக கிருபையின் மூலமாய், சுவிசேஷத்தின் மூலமாய், மனதுருக்கத்தின் மூலமாய் நம்ம சந்தித்து மனம் திரும்ப பண்ணி தூக்கி எடுக்கிற அன்பின் தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஆமே. ஸ்தோத்த, இடிமுழக்கம் செய்யாததை, பலத்த சத்தம் செய்யாததை கிருபையின் சுவிசேஷம் செய்துவிடும். ஹல்லேலூயா. ஒரு பக்தன் சொல்கிறாருங்க இப்படி அருமையான ஒரு வார்த்தைங்க, இடிமுழக்கம் அக்னி, இடிமுழக்கம் அக்னியும் பயத்தை கொண்டு வருகிறது, கிருபையின் சத்தமே எழுப்புதலை கொண்டு வருகிறது. ஆஸ்வால்டு சாண்டஸ் அப்படின்னு ஒரு பக்தன் சொல்கிறாருங்க. ஆக பழைய ஏற்பாட்டு இடிமுழக்கம் பயத்தை கொண்டு வருகிறது, புதிய ஏற்பாட்டின் கிருபையின் சத்தம் எழுப்புதலை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எப்போவுமே நீ அக்னி, எப்போவுமே எழுப்புதல், எப்போவுமே பெருங்காற்று அப்படின்னு அற்புத அடையாளம் மட்டும் நம்பி இருக்காதப்பா. மெல்லிய சத்தத்திலிருந்து நான் பேசுவேன், என் மெல்லிய சத்தத்தான் இருதயங்கள் உடையும், என்னுடைய மெல்லிய சத்தம் என்னுடைய மனதுருக்கத்தான் மக்களை தன் வசப்படுத்துவேன். சோத்திரம், என் சுவிசேஷமே உலகத்தை ஆசைக்கும். ஹல்லேலூயா. உண்மைத்தானங்க, கல்வாரி சத்தம் தான் இன்றைக்கு உலகத்தை அசைத்து இருக்கிறது.
ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவை நமக்காக மரித்த அப்பன் இயேசு அந்த மெல்லிய சத்தம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறாளே என்று சொல்லி அந்த மெல்லிய சத்தம் அசைத்து விட்டதே, ஸ்தோத்திரம். ஆக நமது ஊழியங்களிலே அருமையான கத்திரி தாசர்களே, எல்லாருமே வயதில் மூத்தவர்கள் ஒரு சில தவிர, நமது ஊழியங்களிலே எப்பொழுதுமே நம் நியாயத்தீர்ப்பு சிச்சே இதையே நம்ம பேசியிருக்க வேண்டாம், அது தேவைதான். அதை காட்டிலும் கிருபையின் சுவிசேஷம், மனதுருக்கத்தின் சுவிசேஷம், சோத்திரம், இதை நம்ம பேசி மக்களை ஆற்ற வேண்டிய பொறுப்பு நம் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, கண்டிக்கணும். அதே நேரத்தில் அவர்களை ஆறுதல் படுத்தி ரெண்டுமே நீங்கள் செய்யணும். ரெண்டுமே நம் கையில், கண்டிப்பும் ஆறுதலும் இருக்கிற சபை தாங்க வளரும். ஹல்லேலூயா, எங்கள் திருச்சபையில் அப்படி கண்டிப்பேங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பயங்கரமாக கண்டிச்சிட்டேன். ஒன்றாந்தேதி மாதப்பிறப்பு ஆராதனைக்கு நாங்கள் எங்கள் யூடியூப்பில் செய்தியை போடுவோம். ஒன்றா மாதப்பிறப்பு ஆராதனை வந்து நிறைய பேர் வருவாங்க, வராதவங்களுக்கு யூடியூப்பில் செய்தி போடுவோம். ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம், எங்களுக்கு போட முடியல. ஒருத்தர் கூட இந்த வராதவங்க, பாஸ்டர் ஐயா என்ன வாக்கு தத்தம், ஒருத்தர் உன் ஸ்தானத்தில் எலிசாவை தீர்க்கதரிசி அபிஷேகம். இந்த மூன்று பெரிய ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார். இந்த ஊழியத்துக்கென்று எலியாவை ஆயத்தப்படுத்தின இடம் அந்த ஒரு பர்வதம். ஹல்லேலூயா, ஆமே, நல்ல கையை வச்சு ஆமே. அப்படி இந்த ஆயத்தப்படுத்தின அவர் சோர்வு, நம்பிக்கையற்ற நிலைமை, தனிமை, வெறுமை, அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் தன் பக்தனை பலப்படுத்துகிறார். என்ன பலப்படுத்துறாரு நினைக்கிறீங்க நீங்க? எலியாவே,
இதுவெல்லாம் உன்னை நடத்தின்னு வந்த அந்த பாதை கொஞ்சம் மறக்காதப்பா. உன்னை நான் கேரி சாற்றங்கரில் ஒரு வருஷம் நடத்தலையா காகத்தின் மூலம், சாரி பாத்தில் 1.5 வருஷம் உன்னை நடத்தலையா, உன்னை நான் ஆகாபாக நிற்க வைத்தேனே, இதெல்லாம் மறந்துட்டியா? மறக்காதப்பா, மறக்காதே எலியாவே. இதுவரை நடத்தின நான் இன்னொன்று நடத்துவேன், என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு கர்த்தனமா பார்த்து சொல்றாரு, உங்களை இத்தனை வருஷம் நடத்தலையா, இந்த வயது வரை நடத்தவில்லையா, எத்தனை அக்னி, எத்தனை சோதனைகள், எத்தனை போராட்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவா. நான் உன் தேவன், உன் எல்லா தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறேன். சோத்திரம், 3.5 வருஷம் நடத்தினா இன்னும் உன்னை நடத்துவேன். நம்மோடு கர்த்தர் பேசுறாரு. ஆக நமக்கு அதிகமான நெருக்கங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், ஆக நினைச்சு நடக்காம இருக்கலாம். கர்த்தர் கத்துரி தாசர்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, பலமா நேத்தல அழுது ஜபம் பண்ணிட்டு தான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறா, இதுவரை நடத்தின நான் இனி உங்களை நடத்துவேன், உங்க ஊழியத்தை நடத்துவேன், பிள்ளைகளை நடத்துவேன். சோத்திர, பாதியில கைவிட மாட்டேன். உங்கள் ஊழியம் ஜெயமா இருக்கும், உங்க ஓட்டம் ஜெயமா இருக்கும். அந்த ஓட்டம் ஜெயமாய் முடிமே தவிர ஓட்டத்தை தடுத்து நிறுத்த எந்த சின்ன விஷ பூச்சிக்கும் கர்த்தர் இடம் தரவே மாட்டா. உங்க ஓட்டம் ஜெயமா இருக்க, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டு சொன்னேன், அந்த வெற்றியுள்ள ஊழியத்தை கர்த்தர் தருவாருங்கள். ஹல்லேலூயா, ஆமே. அதான் எலியாவுக்கு சொல்ல, இதுவரை 3 வருஷம் நடத்தினே அப்பா, நான் கேரி சாற்றங்கல 1 வருஷம் நடத்தலையா உன்ன, சாரி பாத்தில 1.5 வருஷம் நடத்தலையா உன்ன, ஆக 3.5 வருஷம் நடத்தியிருக்கிற, இனி நான் உன்னை நடத்துவேன் என்று சொன்ன வார்த்தை மெல்லிய சத்தம். மட்டுமல்ல, எலியா இன்னும் நான் சிங்காசனத்தில் தான் இருக்கிறேன், சகலவற்றும் என் ஆளுகைக்குள்ளே தான் இருக்கிறது, நீ பயப்படாத, என் ஆளுகையை நிறுத்த என் சிங்காசனத்தை கவிழ்த்து போட உலகத்தில் ஒருவனுக்கும் அதிகாரம் கிடையாது, இன்னும் சகலம் என் ஆளுகைக்குள்ளே தாண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறா, இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, எல்லாம் ஆண்டவரின் ஆளுகைக்குள் இருக்கிறது, உங்கள் திருச்சபை ஆண்டவரின் ஆளுகைகள் இருக்கிறது, ஓ உங்களை சார்ந்திருக்கிறவர் கர்த்தருடைய ஆளுகைகள் இருக்கிறார்கள், உங்கள் ஊழியம் கர்த்தருடைய ஆளுகைகள் இருக்கிறது. அதை மீறி தடுக்கவோ உடைக்கவோ கெடுக்கவோ எந்த சக்திக்கு அதிகாரம் இல்லை. அவரே சிங்காசனத்தில் ஆளுகிற தேவன், அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவை ஆளுகை செய்கிறார். ஓ உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், உங்களுக்காக வழக்காடுகிறார், ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் உயிரோடு இருக்கிற தெய்வம், ஓ ஒருவரும் கண்டிராத காணக்கூடமாக ஊழியம் தோல்வியோ? ஏசபேல் மனம் திரும்பல, ஆகா மனம் திரும்பலை. அக்னியை பார்த்த பிறகும், அக்னி இறங்கி வந்து பழிய பட்சித்த பிறகும், இந்த அற்புத காட்சியை பார்த்த பிறகும் மனம் திரும்பலையே, ஒருவேளை என்னுடைய ஊழியம் தோல்வியா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, வா பாகாலுக்கு முடங்காத 7,000 பேர் வச்சிருக்கிறேன், அத்தனை பேரும் ஓ மூலம் ரசிக்கப்பட்டவன் தான். ஹல்லேலூயா, தோல்வி இல்லைப்பா, உன் ஊழியன் தோல்வி இல்லை, 7,000 பேரும் உன் மூலமாக வந்தவர்கள் தான். அவன் இன்னும் வச்சிருக்கிறான், நான் உன் ஊழியம் வெற்றி தான். ஹல்லேலூயா, லிஹாபா ஹந்தாரா ஷலா ஹந்தாரா. கர்த்தர் சொல்லுகிறா, ஓ தேவதாசலை பார்த்து, உங்கள் ஊழியம் தோல்வி அல்ல, உங்கள் ஊழியம் தோல்வி அல்ல, உங்கள் மூலமாக 1,000,000 மக்களை ஆண்டவர் ஆத்மாதம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்றைக்கும் கண்களுக்கு அது மறைவாக இருக்கும், பயப்படாதீங்க, பலனை பரலோகத்தில் பார்க்கலாம் நாம. ஹல்லேலூயா, ஆமே. ஆகவே நடக்காததை பார்த்து, ஜபம் கேட்கப்படாத பார்த்து, காரியங்கள் மாறாக இருக்கிறத பார்த்து ஊழியம் தோழியோடு நினைக்காதீங்க, இல்லை இன்னும் 7,000 பேர் நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பார்த்தீங்களா, இது எல்லாவற்றையும் அவர் சொன்ன இடம்தாங்க. ஓரிபின் கண்மலையிலே மெல்லிய சத்தத்தின் மூலமா இப்படி சொல்லித்தான் பக்தனை தேற்றுறார், ஆற்றுகிறார். மறுபடி ஓடக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, பயப்படாதே எலியாவே என்று மெல்லிய சத்தத்து மூலம் பேசி பக்தனை தேற்றினார். கர்த்தர் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதருங்க, நம்மை நடத்துவா, தொடர்ந்து நம்மோடு கூட நடத்துவார். ஹல்லேலூயா, கையை ஹல்லேலூயா. ஒரு இன்னொரு பழைய ஒரு பாடல் கவி பார்ப்போம், அடுத்த ஒரு குறிப்பை சுருக்கமாய் பார்த்து
ஜெபிக்கு முன்பு ஒரு பழைய ஒரு பாடல் பாடுவேன். பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னாலே பாடுவேன். பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னாலே அலையலையாய் துன்பம் சூழ்ந்தே நிலை கலங்கி ஆழ்கையில் அலையலையாய் துன்பம் சூழ்ந்தே நிலை கலங்கி ஆழ்கையில் அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்திய சென்ற கர்த்தனை கடத்திய சென்ற கர்த்தனை பாடுவேன். பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லாளே பாடுவேன். பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லாளே என்று மாறும் எந்தன் துயரும் எல்லே மனமும் என்று மாறும் எந்தன் துயரம் எல்லே மனமும் ஏங்கையில் மாறாவின் கசப்பை மதுரமும் ஆக்கி மாறாவின் கசப்பை மதுரமும் ஆக்கி மகிழ்வித்த மகிபனையே மகிழ்வித்த மகிபனையே பாடுவேன். பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லாலே. ஆமே. மூன்றாவது ஒரு குறிப்பு, புதிய கட்டளை, த நியூ கமிஷன், புதிய கட்டளை. முதல் குறிப்பு பார்த்தோம் சுய பரிசோதனை, ரெண்டாவது குறிப்பு தேவ கிருபை, மெல்லிய சத்தமாகிய தேவ கிருபை குறித்து பார்த்தோம், மூன்றாவது புதிய கட்டளை. என்ன புதிய கட்டளை பாருங்கள், 19:15-16. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12 ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடமட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். 15 வாசிங்க, 15. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் ஆசகேலை சீரியாவின் மேல் அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனாக எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகோவாவின் ஊரானாகிய சாபாத்தின் ஊரா குமாரனாகிய எலிசாவை ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு. இதுதாங்க புதிய ஒரு ஊழியம், புதிய கட்டளை. சீரியாவின் மேல் ஆசகேலை அபிஷேகம் பண்ணு, இஸ்ரவேலின் மேல் யெகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணு. இந்த மூன்று பெரிய ஊழியத்தை நீ செய்யணும். அதுதான் நான் உனக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம். அது வரையிலும் உன் ஜீவனை உன்னாலும் மாய்த்து கொள்ள முடியாது, உன் ஜீவனை ஏசவேலால் எடுக்க முடியாது. ஹலலூயா. ஆமே. கர்த்தர் நமக்கு கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுகிற வரை நம் ஜீவனை தொடுவதற்கு எவனுக்குமே அதிகாரம் கிடையாது. வியாதியும் தொட முடியாது, மனிதனும் தொட முடியாது, அரசாங்கமும் தொட முடியாது, யாரும் தொடவே முடியாது. அவர் குறித்த நாள் வரையில் அது நடக்குமே தவிர யாரும் தொட முடியாது. ஹலலூயா. ஸ்தோத்திரம்.
பலனை அவனாலேயே அவர் எதிர்பார்க்க முடியாது. நம்ம நம்மை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, நாம் செய்கிற ஊழியம் கர்த்தர்க்கப்படுவா, அந்த பொறையாட்சியத்தை மரம் நம் காலத்தில் எதிர்பார்க்க முடியாது. பலனை பெரும்பாலும் பரலோகம் தான் எதிர்பார்க்க முடியும். நம்ம இந்த உலகத்துல எல்லா பல எதிர்பார்க்கறதுனால பிரச்சனை நமக்கு வருது. ஐயோ உங்களை கஷ்டப்பட்டுக்கிறா, கண்ணி விடுற ஒண்ணும் இல்லையா, ஒண்ணும் நடக்கலையே, சோர்வு நமக்கு வருது. இந்தியாவுக்கு அப்படித்தான், நான் இப்படிதான் செஞ்சிருக்கிறேன், ஆண்டவரா ஒருவன் மாத்திரம் தான் இருந்து இருக்கிறேன், இஸ்ரவேல வைராக்கியமா கொண்டிருந்த மக்காவ நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், ஆண்டவர் ஒண்ணும் நடக்கலையே. கர்த்தர் சொல்ற, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்பையா, மற்றது நான் பார்த்துக்கிட்டேன். பலனை நம் நாட்களிலேயே எல்லாவற்றையும் எதிர்பார்க்க முடியாது.